மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை. பார்சிகளில் மிக முக்கியமான பார்சி அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா வந்து கண்டிப்பாக மேரி கிளப்வாலா ஜாதவ் அப்படிங்கிற அம்மாவை பற்றி நம்ம இங்கே பேசியாகணும். அவங்களுடைய சிமெட்ரி வந்து இங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா பார்சிகளுக்கும் ஒரு 150 பார்சிகளுக்கு உண்டான அவங்களுடைய உடல்களை அடக்கம் செய்யப்பட்ட தகன பண்ண இடம் வந்து இந்த அஞ்சுமன் பாகில் தான் இருக்குது. இப்போ மேரி கிளப்வாலா ஜாதவ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்படின்னு சொல்லப்படுற சோஷியல் சர்வீஸ் சோஷியல் ஒர்க்குக்கு உண்டான ஒரு ஸ்கூலை துவக்கி வைத்த பெண்மணி அவங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு மேரி கிளப்வாலாவுக்கு கல்யாணம் ஆகிடுது. அவங்க இந்த கிளப்வாலா அப்படின்னு நம்ம சொல்லப்படுற அந்த ஃபிரோஸ் கிளப்வாலா, அந்த நெருப்பு கோயிலை கட்டிய ஃபிரோஸ் கிளப்வாலாவுடைய இளைய மகனான நோகி கிளப்வாலாவை இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு சென்னை வராங்க. இந்த அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப ஆர்வம் இவங்களுக்கு சோஷியல் சர்வீஸ் ஏதாவது பண்ணுறதுல. அப்போது கில்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு இயக்கத்தோடு இணைஞ்சு அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நேரம் கிடைக்கும் போது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பையன் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான். அந்த குழந்தைக்கு 4 வயசாகும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுடைய கணவர் தவறிடுறாரு. நோகி கிளப்வால இறந்து போயிடுறாரு நேபிள்ஸில். அவருடைய உடம்பை கொண்டு வந்து இங்கே தான் அவங்க புதைக்கிறாங்க. மனசு ஒடிஞ்சு ஒரு ஓரமாக போய் இந்த பொண்ணு உட்காராமல் அதே வேகத்தோட இன்னமும் அதிக ஆர்வத்தோட கில்ட் ஆஃப் சர்வீஸில் இன்னும் வேகமாக அவங்க பணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சேவா சமாஜம், அடையாரில் இருக்கிற சேவா சமாஜம், கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற பாலவிகார், இது போன்ற நிறுவனங்களையும் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்படிங்கிறதையும் இவங்க தான் தோற்றுவிக்கிறாங்க. இந்தியன் ஆர்மியோட ரொம்ப க்ளோஸாக அவங்களுடைய பணிகள் இருந்திருக்குது. 2nd World War சமயத்தில் வந்து ஆர்மியில் இருக்கிற ஜவான்ஸ் எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவைக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறது, அவங்களுடைய குடும்பங்களுக்கு கடிதங்கள் எடுத்து எழுதிட்டு போய் கொண்டு போய் கொடுக்கறது, அவங்களுக்கு நேரா நேரத்துக்கு அவங்களுடைய ப்ரேயர், அவங்க என்ன பாஷையில் அவங்க என்னென்ன மதத்தை சார்ந்தவர்களோ அவங்க என்ன ப்ரேயர் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து அவங்களுக்கு ப்ரேயர் சொல்ல வைக்கிறது, உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கிறவங்களை போய் பார்க்கறது, அவங்களுக்காக பாட்டு பாடுறது, ப்ரேயர் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அவங்க தனி ஒரு ஆளாக இருந்து செய்யாமல் பெண்களை ஒரு கூட்டமைப்பு மாதிரி ஆரம்பித்து அவங்கள கூட சேர்த்துக்கிட்டு அவங்க செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காரணத்தினால World War II முடிஞ்ச உடனே வந்து ஜென்ரல் கரியப்பா வந்து அவங்கள டார்லிங் ஆஃப் இந்தியன் ஆர்மி அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தியான லேடி அவங்க. 1974 அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க பையன் இறந்துடுறான். ஆனால் அப்பவும் அந்த அம்மா இடிஞ்சு போய் உட்காந்துடாமல் கையில் இருக்கிற பணத்தை வச்சு இன்னைக்கு நம்ம அஞ்சுமன் பாகில் பார்க்குற முதல் பில்டிங், அந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்கை 1975 அந்த அம்மா கட்டுறாங்க. மகன் இறந்து 1 வருடம் கூட ஆகலை, அந்த கட்டடத்தை கட்டுறாங்க. மகன் இறந்த சோகம் அவங்களுக்கு மனசில் நிறைய இருக்குது. அந்த கட்டடம் கட்டி அது திறக்கிறதுக்கு முன்னாடியே அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. நம்ம இந்தியாவில் பார்க்க போனால் பத்ம விருதுகள், 3 பத்ம விருதுகளும், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், இந்த 3 விருதையும் வாங்கிய ஒரே பெண்மணி மேரி கிளப்வாலா ஜாதவ் அப்படிங்கிற இந்த பார்சி பெண்மணி தான். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.